பொரியலுக்கு போட்டு வேக வச்சிடலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தக்காளியே ரொம்ப மொத்தமாக இருக்குது, வதங்கவே மாட்டேங்குது. ரொம்ப மிக்ஸில் போட்டு அரைச்சி வச்சு கொஞ்சமாக. பொரியலுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி கொதுமை செய்யறது நல்லா கொஞ்சம் வெங்காயம் நல்லா கட் பண்ணிடலாம். சாப்பாடு போ
சூப்பரா நம்மகிட்ட அமாவாசை சமையல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், சாதத்துக்கு வெண்டைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல், தாளிச்சை மோர். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்டா ஒரு பஜ்ஜி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். பஜ்ஜி செய்யறதுக்கு பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு மூணு மிளகாய் எடுத்திருக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். வெங்காயமும் கட் பண்ணியாச்சு, நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியில் இருந்தனா கொத்தமல்லியில் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை அதனால் நான் வந்து புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பன்னீர், உங்களுக்கு தேவையான அளவு பன்னீர் எடுத்துக்கோங்க. நம்ம பஜ்ஜி செய்கிறதுக்கு இந்த மசாலா கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசித்து விட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். புதினா இலை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பன்னீர் வந்து நல்லா இந்த மாதிரி கையால் உதுத்து சேர்த்துக்கோங்க. இது காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து பஜ்ஜி மாவுலேயும் உப்பு இருக்கும், அதனால் இதுக்கு மட்டும் உப்பு காரம் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு பஜ்ஜி மிளகாய் எத்தனை வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பஜ்ஜி மிளகாய் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடியிலையும் இதை கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கூறாக நுனியில் வர்றதையும் கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பஜ்ஜி மிளகாய் இந்த அளவுக்கு சைஸாக வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஒரு மூணு துண்டு, உங்கள் மிளகாய் எந்த அளவுக்கு நீட்டு இருக்குதோ அதை பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு இன்ச்சு அளவுக்கு அளவு வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாய் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனு அப்படின்லாம் இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு இந்த தண்டு வந்து மிளகாய் தண்டு வந்து இது உள்ள ஒட்டிக்கின்னு இருக்குங்க, அதை இப்படி கட் பண்ணுங்க. கட் பண்ணால் இது அழகாக சென்ட்ரல் நல்லாவே இது கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், அதை கட் பண்ணி விட்டாலே அந்த விதை வந்து அழகாக வந்துடும். இந்தமாதிரி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்தமாதிரி நான் வந்து விதை இல்லாமல் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா விதையுமே எடுத்து வச்சிங்க மிளகாலேருந்து. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃப்பிங் எடுத்து இந்த மிளகாய் பஜ்ஜி மிளகாய் உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது உள்ள சீஸ் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கோங்க. சீஸ் வச்சாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், சூப்பராக. நீங்கள் சீஸ் வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி மாவை கரைச்சிக்கலாம். பஜ்ஜி மாவு நல்லா பஜ்ஜி மாவை பார்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி வாங்கினாலும் பரவாயில்ல, ரெடிமேடாக இருந்தாலும் இல்லை வீட்டில் இருக்கிற பஜ்ஜி மாவு இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருந்து இப்போ பஜ்ஜி சேர்த்துக்கலாம். இப்போ பஜ்ஜி நல்லா கலர் மாறாத எடுத்துக்கலாம். இப்போ வந்து பஜ்ஜி மிளகாய் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. அது செஞ்சிட்ட ஸ்டஃப்பிங் வந்து கொஞ்சம் மீந்திருக்கு, அதை வந்து நம்ம போண்டா போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த வந்து சின்ன சின்ன உருண்டையாக நல்லா உருட்டி அந்த மாவுல நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த இது உருண்டை வந்து மசாலா கூட நம்ம பன்னீர் சீஸ் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சத்தாக இது உள்ள வேணும். எதுனா பசங்க என்ன காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அதெல்லாம் கூட எல்லா வெஜிடபிளும் போட்டுக்கிடும். இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு போண்டா போட்டு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஈவினிங் வரப்போ பசங்க வந்து எப்படி எப்படியுமே வந்து வந்ததோ ஏதாவது இருக்குதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அது என்னது அப்படின்றத விட வந்ததை அவங்களை செஞ்சு கொடுத்தோம்னா எது வந்தாலுமே சாப்பிட்ருவாங்க. அதனால் எந்த காய்கறியெல்லாம் பசங்க சாப்பிட மாட்டாங்களோ அதெல்லாம் இந்த மாதிரி சூப்பராக ஒரு மசாலா போட்டு நல்லா சுட சுட சுட்டு வச்சுருங்க. அவங்க வர்றதுக்குள்ளே அப்படியே வந்ததை எடுத்து வச்சா ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுவாங்க, சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் மெனக்கிட்டு நம்ம செஞ்சு தாங்க ஆகணும் பசங்க ஹெல்த்தாக வர்றதுக்கு. பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அந்த நம்ம வந்து டெய்லியும் ஒன்று பஜ்ஜி போண்டா எண்ணெய் எண்ணெயில் கொடுக்க போகிறதில்ல, வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாம். இது நல்லா தெரி போட்டு ரெண்டு பக்கம் வெந்துட்டு இதை எடுத்துக்கலாம். வந்து சூப்பராக சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸோட டீ ரெடி ஆயிடுச்சிங்க. டீ வந்து ஈவினிங்கில் எனக்கு மட்டும்தான் போடுவேன். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நைட்டு இதை நைட்டு டின்னர் வீடியோ பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம நைட்டு டின்னருக்கு பாலக் பன்னீர் தோசை தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தாக சூப்பரான ஒரு தோசைங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாலக் பன்னீர் கீரை தோசைக்கு ஒரு டம்ளர் இட்லியை சேர்த்துருக்கேன். அந்த டம்ளர்லேயும் ஒரு கால் டம்ளர் பச்சை பருப்பு. இந்த பச்சை பருப்பு முழு பச்சை பருப்பு தான் எடுத்துருக்கேன். இதுக்கு அரை கட்டு பாலக்கீரை. இப்போ இந்த அரிசி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. பச்சை பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இது நல்லா கழுவி வச்சு இதை அப்படியே ஊறட்டும். இது நல்லா ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு தான் நல்லாவே ஊறிட்டுங்க. இங்கே பாருங்கள் நல்லாவே ஊறிட்டு இதை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லாவே ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் நல்லாவே ஊறிட்டுங்க. இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம வந்து அரைக்கிறதுக்கு பாலக்கீரை போட்டுக்கிறேங்க. நான் வந்து ஒரு அரை கட்டு பாலக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்டுலாம் எடுத்துட்டு இதை நல்லா சுடுதண்ணில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரை நல்லா வேகட்டுங்க. நல்லாவே வேகணும். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கணும். 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன். இப்போ பாலக்கீரை நல்லா வெந்ததும் இதில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாலக் பன்னீர் தோசைக்கு பன்னீரை வந்து நல்லா பொடியாக திருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிங்க. நல்லா அப்போ தான் வந்து நல்லா மண் பேஸ்ட்டாக அரையும். நான் வந்து இதை ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் ஒரு டம்ளர் போட்டேன். ஒரு 250 டம்ளரில் ஒரு டம்ளரு கால் டம்ளர் வந்து பச்சை பருப்பு போட்டேன். இதை ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வேக விட்டேங்க. 10 நிமிஷம் வந்தாலே போதும். இது நல்லா அப்படியே வேகட்டும். பன்னீர் வந்து துருவுறதான் துருவி எடுத்துக்காங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கையால் கூட நல்லா ஊற்றி விட்டுருக்கலாம். இது வந்து இந்த கீரை வெந்துட்டுதான் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அடி தண்டு பக்கம் எடுத்து இப்படி நல்லா நசுக்கி பாருங்கள். நல்லா நசுங்கச்சுன்னா கீரை நல்லாவே வெந்துடுதுன்னு அர்த்தம். இது தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆறதுக்கப்புறம் நம்ம அரிசி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம்.
பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் கொஞ்சம் ரஃப்பாக சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு 4 வெங்காயம். சின்ன வெங்காயம்னா பரவாயில்லைங்க, பெரிய வெங்காயம் கூட 1 1/2 வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் கூட ஃப்ளேவருக்கு தான் நான் சேர்க்குறேன். சீரகம் சேர்த்துக்கலாம், மிளகும் சேர்த்துக்கிறேன். இதில் வேக வச்ச பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி ஏற்றுவோங்க. இந்த மாவு வந்து புளிக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் இல்லைங்க, நம்ம ஊற வச்சிட்டாக்க உடனே வந்து நம்ம இதை அரைச்சி தோசை போட்டுக்கலாம். இப்போ ஒரு வானலில் 2 to 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பாலக் பன்னீர் தோசைக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு பொரிஞ்சதும் 1 இன்னும் கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய், மீடியம் சைஸ் வெங்காயம் இந்தமாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து ஊதுத்து வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 இன்னும் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு பச்சை சேர்த்துக்கோங்க. பச்சை வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும், நம்ம நல்லா பொடியாக துருவி வச்சிருந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, ரொம்பவும் அப்புறம் பொடி பொடியாக ஆகிடும் பன்னீர். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக 1 கிண்டி கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை தோசையாக ஊற்றிக்கலாம். தோசைகள் நல்லா காய்ஞ்சது, நல்லா காய வேணாங்க. திட்டமாக நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசைகள் நல்லா காய வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தூக்கி எடுத்துக்கோங்க தோசையை. நம்ம வந்து பச்சை பருப்பு சேர்த்துருவோம். பச்சை பருப்புக்கும் இந்த பாலக்கீரைக்கும் நல்லா நைஸாக தோசை நல்லா சாஃப்டாக வருங்க. கரெக்டாக அளவுலாம் போட்டு பண்ணோம்னாலே நல்லா தோசை வந்து சூப்பராக வரும். தோசை நல்லா வெந்துட்டுங்க. ஒரு பக்கம் திருப்பி விட வேணாம், அந்த பக்கம் மட்டுமே இருக்கட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பன்னீர் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஹெல்த்தான ஒரு பாலக் பன்னீர் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருங்க. நல்லா சூப்பராக ஹெல்த்தான ஒரு டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இது தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாங்க. நம்ம இதுலேயே பன்னீர் ஆனியெல்லாம் வச்சிருக்கிறோம், அப்படியே கூட சாப்பிட்லாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.